வணக்கம் தமிழா, நீ வெற்றியடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர்ஆர்பி குரூப் டி தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வரப்போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த தேர்வு தேதின்னு அறிவிக்கல. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ் அகாடமியில் டாப் 100 வீடியோஸ் அதாவது சயின்ஸு, ஜிகே, இது இல்லாமல் மேக்ஸ் ஃப்ரீ கிளாஸ் வேறு போய்கிட்டு இருக்கோம். மேக்ஸ் சீரீஸ்லையும் ஃப்ரீ கிளாஸும் போய்கிட்டுருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து டெஸ்ட் பேஸ் கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஓகேங்களா சார், தமிழ் அண்ட் டெஸ்ட் வேணும் சார் ஆர்ஆர்பிக்கு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நம்முடைய தமிழ் அகாடமியில் இலவச மாதிரி தேர்வு அதாவது ஃப்ரீ டெஸ்ட் பேஸ் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். இதில் எப்படி சார் நீங்கள் ஜாயின் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுவீங்களா. இந்த டெஸ்ட் பேஜ் எப்படி இருக்கும்னா, ஃபஸ்ட்டு நம்ம PDF உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவோம். ஓகேங்களா, அப்டேட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கான ஆன்சர் நம்ம யூடியூப்பில் விளக்கமாக சொல்லுவோம். ஓகேங்களா, இப்போ இந்த PDF எதிர அப்டேட் பண்ணுவீங்க அப்படின்னா நம்மளோட டெலகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணுவோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதில் 8000 ஃபாலோவர்ஸ் கிட்டே இருக்காங்க. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கான விளக்கத்தை நம்மளுடைய யூடியூப்பில் தெளிவாக உங்களுக்கு சொல்லிடுவோம். ஓகேங்களா, மேக்ஸ்னால் அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லிடுவோம். இதே இது உங்களுக்கு மற்ற சப்ஜெக்ட் உங்கள் சப்ஜெக்ட் வைஸும் வரும், ஃபுல் டெஸ்ட்டாக வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஒரு நாள் தான் இந்த டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா, இது வந்து தேர்வு தேதி அறிவிக்கிற வரைக்கும் மட்டும்தான். தேர்வு தேதி அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம வாரத்துக்கு 2 இல்லை 3 டெஸ்ட்டு கொண்டு போகிற மாதிரி இருக்கும். இது இல்லாமல் வீடியோஸ் உங்களுக்கு தனியாக அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ ஆர்ஆர்பி குரூப் டி தேர்வுக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டை வந்து மேக்ஸிமம் ஆர்ஆர்பி சம்மந்த வீடியோ போட்டுகிட்டே இருக்கும். ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க சார், ஆர்ஆர்பிக்கு வந்து யாருமே தமிழ் அதிகம் வீடியோ போட மாட்டாங்க, போட ஹிந்தி இங்கிலீஷ் தான் இருக்குது அப்படின்னாங்க. ஸோ நம்முடைய தமிழ் மொழியில் நம்ம ஆர்ஆர்பி தேர்வும் போட்டுரு. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே தேர்வில் வட மாநிலத்தில் நம்முடைய ஜோனில் வந்து எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டு போயிடறா அப்படிங்கும் போது நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நம்ம மாநிலத்தை நம்ம வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணுங்க. நம்ம விட்டோம் அப்படின்னா நீ போகக்கூடிய வரக்கூடிய காலத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க தான் ஃபுல்லாக அங்கே வேலை செய்கிற மாதிரி இருக்கும் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில். ஏன்னா அவங்க நல்லா முயற்சி எடுத்து படிச்சுட்டு இருக்காங்க. ஓகேங்களா, ஏன்னா நம்ம சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் காலேஜ் தான் முக்கியத்துவம் கொடுப்போம். ஆனால் அந்த சைடு நார்த் சைடு பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் தான் முக்கியத்துவம் கொடுத்து படிப்பாங்க. ஓகேங்களா, அவங்க ஸ்கூல் காலேஜ் நல்லா மார்க் ஸ்கோர் பண்ண மாட்டாங்க. ஆனால் காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நல்லா மார்க் எடுத்துகிட்டு அவங்க வேலை போயிடுவாங்க. ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நம்ம தான் வேலை பார்க்கணும் அப்படிங்கும்போது நல்லா முயற்சி பண்ணுங்கள், தேர்வில் வெற்றி பெறுங்க. ஓகேங்களா, இப்போ நம்முடைய டெஸ்ட் பேஜ் அதாவது ஃப்ரீ டெஸ்ட் பேஜ் எப்படி ஜாயின் பண்ணும், இதுக்கான லிங்க் டெலகிராம் குரூப் லிங்க் நான் கொடுத்துருவேன். ஸோ அதில் போய் ஜாயின் பண்ணுங்கள், அதில் நம்ம PDF அப்டேட் பண்ணுவோம். ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய யூடியூப் சேனல் தமிழ் அகாடமியில் அப்டேட் பண்ணுவோம். ஸோ அதுக்கான லிங்க் கீழே கொடுத்துட்டு, ஸோ என்கிட்ட டெலகிராம் இல்லை சார் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்போடு நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ அதில் நம்ம அப்டேட் கொடுத்துட்டே இருக்கோம். மேலும் இது போன்ற தகவலை தொடர்ந்து போய் நம்முடைய தமிழ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.